ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பகுப்பத உருப்பிலக்கணம் பகுப்பத உருப்பிலக்கணம் முதல்ல வந்து பதம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பதம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சொல் சொல்ல தான் வந்து நம்ம பதம் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பெயரில் வந்து சொல்கிறோம் மொழி இது எல்லாமே சொல்ல குறிக்கக்கூடியது தான் அப்படிப்பட்ட அந்த பதம் எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பகுப்பதம் இன்னொன்று பகாபதம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பகுப்பதத்தை பற்றி மட்டுந்தான் சரிங்களா அப்போ பகுப்பதம் அப்படின்னா என்னென்னா பகுக்கக்கூடிய பதம் அதாவது பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் அதை தான் வந்து நம்ம பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுப்பதம் வந்து இரண்டு வகைப்படும் பதம் இரண்டு வகைப்படும் என்னென்னா பகுப்பதம் பகாபதம் பகுப்பதம் இரண்டு வகைப்படும் அது என்னென்னா பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் சரிங்களா பகுப்பத உறுப்புகள் வந்து மொத்தம் ஆறு வகை இருக்குது பகுப்பதை உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகை ஆறு வகை இருக்கு என்னென்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இதில் பகுதி அப்படிங்கிறது முதநிலை முதல்ல வர்றது விகுதி அப்படிங்கிறது கடைசியில் வர்றது இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இதெல்லாம் வந்து இடையில் வரக்கூடியது முதல்ல பகுதியை பாருங்கள் அதாவது சொல்லினுடைய முதல்ல நிற்கும் பதமாக அமையும் வினைச்சொல்ல ஏவலாகவும் பெயர் சொல்ல அறுவகை பெயராகவும் அமையும் இதுதான் வந்து பகுதி சொல்லினுடைய முதல்ல நிற்கிறது பகுதி இது வந்து பகாபதமாக அமையும் வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்ல வந்து அறுவகை பெயராகவும் அமையும் நெக்ஸ்ட்டு விகுதி இது வந்து இறுதிநிலை அப்படின்னு சொல்லலாம் சொல்லினுடைய இறுதியில் நின்று அதனுடைய திணை இல்லை பால் எண் இடம் இதெல்லாம் இதை எல்லாத்தையும் வந்து காட்டுறது தான் விகுதி என்ன திணை என்ன பால் எண் இடம் இது எல்லாத்தையும் காட்டக்கூடியது தான் விகுதி அடுத்தது இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் இடைநிலை அப்படிங்கிறது காலத்தை காட்டும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கும் அதுதான் வந்து இடைநிலை அடுத்தது சந்தி சந்தி அப்படிங்கிறது பகுதியையும் பிற உறுப்புகளையும் வந்து இணைக்கக்கூடியது தான் சந்தி பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்துடும் இந்த சந்தி அப்படிங்கிறது பகுதியையும் மற்ற உறுப்புகளையும் இணைக்கக்கூடியது தான் சந்தி இது இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வந்துடும் அடுத்தது சாரியை அப்படிங்கிறது பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வர்றது தான் சாரியை சார்ந்து வர்றதால இது சாரியைன்னு சொல்கிறோம் இது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வந்துச்சுன்னா அது சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்துச்சுன்னா அது சாரியை விகாரம் அப்படிங்கிறது ஒரு தனி உறுப்பு கிடையாது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை இதில் ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அதுதான் வந்து விகாரம் சரிங்களா இது ஒரு தனி உறுப்பு கிடையாது இருந்தாலும் இந்த பகுதியிலேயோ விகுதியிலேயோ இடைநிலையிலையோ இல்லை சந்தியிலையோ சாரியிலையோ ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் விகாரம் இப்போ பகுதிக்கு வந்து சில சொற்களை வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ ஊரன் ஊரன்ல பகுதி என்னதுன்னா ஊர் ஊர் அப்படிங்கிறது பகுதி அடுத்தது நடிகன் நடிகனில் நடி அப்படிங்கிறது பகுதி பார்த்தான் அப்படிங்கிறதுல பார் அப்படிங்கிறது பகுதி வரைந்தான் வரை அப்படிங்கிறது பகுதி மடித்தார் மடி அப்படிங்கிறது பகுதி மகிழ்ந்தால் இதில் மகிழ் அப்படிங்கிறது பகுதி அடுத்தது விகுதி பார்க்கலாம் அடுத்தது விகுதி விகுதியில் பாருங்கள் இப்போ படித்தான் அப்படின்ற சொல்ல என்ன விகுதினா ஆண் அப்படிங்கிறது விகுதி இது என்ன விகுதி அப்படின்ற டைப்பும் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா அந்த ஆண் அப்படிங்கிறது எதை ஒன்றுதுன்னா ஆண் பால் வினைமுற்று விகுதி அன் ஆண் இதெல்லாமே வந்து ஆண் பால் வினைமுற்று விகுதி இல்லை இதை படித்தான் அப்படிங்கிற படித்தனன் அப்படின்னு கூட வரலாம் அப்போது அண் அப்படிங்கிறது வினைமுற்று விகுதியாக வரும் அதே மாதிரி பாடுகிறாள் ஆல் அப்படிங்கிறது பெண்பால் வினைமுற்று விகுதி அல் ஆல் அப்படின்னு வர்றது விகுதி அடுத்தது பெற்றார் ஆர் இந்த சொல்ல ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி பலர்பால் வினைமுற்று விகுதி அர் ஆர் இதெல்லாமே வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்தது நீந்தியது இதில் தூ அப்படிங்கிறது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி தூ ரூ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துச்சுனாலும் ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி தான் அடுத்தது ஓடின அ அப்படிங்கிறது பலவின் பால் வினைமுற்று மிகுதி அ ஆ இப்படி வந்தாலும் வந்து அது பலவின் பால் வினைமுற்று விகுதி தான் அதே மாதிரி சிரிக்கிறேன் இதுல வந்து ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று வெகுதி விகுதி என் ஏன் இது ரெண்டுமே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி தான் அடுத்தது உண்டோம் ஓம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அம் ஆம் எம் ஏம் ஓம் இது ஐந்துமே வந்து தன்மை பன்மை வினைமுற்று விகுதி தான் செய்தாய் இதில் ஆய் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இல்லைங்களா இந்த விகுதி வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ ஆய்இ இப்படி இந்த மூணு விகுதியும் கூட முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி தான் பாரீர் ஈர் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை இர் ஈர் இது ரெண்டுமே வந்து முன்னிலை பன்மை ஒரு வினைமுற்று விகுதி தான் அடுத்தது அழகிய பேசும் அ உம் இது வந்து பெயரச்ச விகுதிகள் அ உம் இது ரெண்டும் வந்து பெயரச்ச விகுதிகள் வந்து தேடி உ இ இந்த உ இ ரெண்டுமே வந்து வினையற்ற விகுதிகள் வளர்க க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி இந்த க மட்டும் இல்லாமல் க இய இயர் இந்த இதில் எந்த சொல் வந்தாலும் அது வியங்கோல் வினைமுற்று விகுதி அடுத்தது முளைத்தல் தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி தல் அல் ஐ கை சி பூ இதெல்லாமே வந்து தொழிற்பெயர் விகுதி நெக்ஸ்ட்டு இடைநிலைகள் இடைநிலைகள் ஆன எக்ஸாம்பிள் பாருங்கள் வென்றார் அப்படிங்கிறது ஒரு இடை இதில் இடைநிலை என்னன்னு பாருங்கள் இர் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலைகள் வேறு என்னென்ன இருக்குன்னா இத்து இட்டு இறு இன்னு இது நான்குமே வந்து இறந்த கால இடைநிலை உயர்கிறான் இதில் வந்து கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று இது மூன்றுமே வந்து நிகழ்கால இடைநிலை அடுத்தது புகுவான் சேகேன் எதிர்காலத்தில் தான் இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வு இக்கு இதெல்லாம் எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலைகள் அடுத்தது எதிர்மறை இடைநிலை இருக்குது பறக்காதீர் ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை இல் அல் ஆ இது மூணும் வந்து எதிர்மறை இடைநிலை அடுத்தது மகிழ்ச்சி அறிஞன் இச்சு இஞ்சு இதெல்லாம் வந்து பெயர் இடைநிலைகள் பெயர் இடைநிலைகள் வேறு என்னென்ன பெயர் இடைநிலைகள் இருக்குன்னா இஞ்சு இந்து இவ்வு இச்சு இத்து இதெல்லாம் வந்து பெயர் இடைநிலைகளாகவும் வரும் இத்துங்கிறது இறந்த கால இடைநிலையாகவும் வரும் பெயர் இடைநிலையாகவும் வரும் அதே மாதிரி தான் இவ்வளோ எதிர்கால இடைநிலையாகவும் வரும் பெயர் இடைநிலையாகவும் வரும் அடுத்தது சந்தி சந்தி அப்படிங்கிறது உருத்தும் இந்த சொல்ல பாருங்க இத்து அப்படிங்கிறது சந்தி முதல்ல வர ஒரு இத்து வந்து இறந்த கால இடைநிலையாக வந்துடும் அடுத்தது வந்து இத்து இன்னொரு இத்து குட்டல் ஊயம் அப்படி வரும் இல்லைங்களா அது வந்து சந்தியாக வரும் இத்து இப்பு இக் இதெல்லாம் சந்தியாக வரும் பொருந்திய அப்படிங்கிறது ஈ உடம்படுமை சந்தி அப்படின்னு சொல்லுவோம் இஏ இவ்வு இதெல்லாம் வந்துச்சுன்னா அது உடம்பெடுமை சந்தி அடுத்தது சாரியை நடந்தனன் இந்த சொல்ல பாருங்க அன் அப்படிங்கிறது சாரியை அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ அ உ ஐ கு இன் இதெல்லாமே வந்து சாரியையாக வரும் இப்போ எழுத்து பேருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தையும் உணர்த்தாமல் வர அந்த மெய் எழுத்தை தான் நம்ம வந்து எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவோம் பகுபத உறுப்புகள் கூட அது அடங்காது பகுதிக்கு விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடிய மெய் எழுத்தை தான் நம்ம எழுத்து பேருன்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இத்து அப்படிங்கிற அந்த எழுத்து மட்டும்தான் எழுத்து பேராக வரும் சாரியை இடத்துல இத்து வந்தால் அது வந்து எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவோம் சாரிய இடத்துல இத்து வரும்பொழுது அதை வந்து நம்ம எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போது வந்தனன் வந்தனன் எப்படி வந்து நம்ம பிரித்து எழுதலான்னு பாருங்க வா அதை வந்து அந்த வ அப்படிங்கிறத வா அப்படின்னு எழுதியிருக்கோம் வ இத்து அடுத்தது அந்த அந்த வந்தனன் இந்த இந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் அது வந்து விகாரம் சரிங்களா அடுத்தது அப்படிங்கிறத இத்து இத்து குட்டல் அன் குட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ வ அப்படிங்கிறது பகுதி வ அதுதான் வந்து வ அப்படின்னு ஆச்சு சரிங்களா அதனுடைய விகாரம் இத்து இந்து அப்படின்னு தான் வரும் அந்த இர சந்தி வரப்ப சந்தி இந்து அப்படிங்கிறது விகாரம் இத்து அடுத்து வர அந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை அடுத்தது அந்த இத்து குட்டல் ஆந்தானு அதை பிடிச்சோம் அதை அன் அன் சொல்லிட்டு ஆயிருக்கோம் அன் அப்படிங்கிறது சாரியை அடுத்து வர அந்த இன்னு குட்டலா அப்படின்னு பிரிக்கிற அன் வந்து ஆண்பால் முற்று வெகுதி வந்தனன் அதே மாதிரி செய்யாதே செய்ய குட்டல் ஈய குட்டல் ஆ குட்டல் இத்து குட்டல் ஏ செய் அப்படிங்கிறது பகுதி ஈ அப்படிங்கிறது சந்தி ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை இத்து இந்த இடத்துல இத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இது வந்து எழுத்து பேர் அடுத்தது ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சிருக்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி இந்த பகுப்பது உறுப்பு இலக்கணம் எழுதுறதுலாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் ஒன்ஸ் நம்ம யாராவது சொல்லிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எல்லாம் வந்துடாது நம்மளே ஒரு வார்த்தையை எடுத்து அதை பிரித்து எழுதி எழுதி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இது அந்தளவுக்கு ஃபெமிலியராக ஆகும் இந்த எழுத்து பேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்து பேரில் இத்து அப்படின்ற எழுத்து தான் பெரும்பாலும் வரும் மற்ற எழுத்துக்கள் அதிகமாக வராது இத்து தான் எப்பயும் வந்து எழுத்து பேராக வரும் இவ்வளோ தான் வந்து பகுப்பதை உறுப்பு இலக்கணம் தேங்க்யூ